Dear student, next topic, synthetic division. What it see in remainder theorem and factor theorem? So remainder theorem, what it say? ஒரு பாலினாமியல லீனியர் பாலினாமியல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ரிமைண்டர் தியரம் அப்படினு சொல்லுவோம் ஒரு பாலினாமியல லீனியர் பாலினாமியல டிவைட் பண்ணா நமக்கு லீனியர் ரிமைண்டர் தியரம் சொல்றோம் அதே அந்த ரிமைண்டர் ஜீரோவா இருந்துச்சு அப்படினா நம்ம ஃபேக்டர் தியரம் அப்படினு சொல்லுவோம் சோ ரிமைண்டர் ஜீரோவா இருந்தா ஃபேக்டர் அதாவது x ஓட x க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சு அதை நம்ம பாலினாமியல அப்ளை பண்ணுவோம் சோ சேம் வே அதே மெத்தட் தான் பட் இங்க என்னது நம்ம x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அந்த பாலினாமியல அப்ளை பண்ணாம சோ வேற மெத்தட்ல நம்ம குவாஷன்ட் ரிமைண்டர் எப்படி நம்ம சிந்தடிக் டிவிஷன்ல எப்படி பண்ணலாம்னு பாருங்க சோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாலினாமியில் வி சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியில் எப்போவுமே நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிடணும் நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் பாலினாமியல் லீனியர் பாலினாமியல் ஸோ இந்த பி ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியில் நம்ம லீனியர் பாலினாமியில் டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன குவாஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ரிமைண்டர் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் நம்ம ரிமைண்டர் தியரத்தில் என்ன பண்ணுவோம் இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை இதில் அப்ளை பண்ணி நம்ம ரிமைண்டர் தியரம் பார்த்தோம் ஃபேக்டர் தியரத்தில் அதே மாதிரி ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஃபேக்டர் தியரம் சொன்னோம் ஸோ அது ரெண்டுமே இல்லாமல் நம்ம சிந்தடிக் டிவிஷனில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இப்போ ஃபஸ்ட்டு சேஞ்சு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஸோ க்யூப்பு டிகிரி டூ டிகிரி ஒன் வரணும் அப்புறம் தான் கான்ஸ்டன்ட் வரணும் அதனால் நான் அந்த ஆர்டர் படி எழுதியிருக்கேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிடணும் இங்கே என்ன ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது த்ரீ நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ நெக்ஸ்ட்டு செவன் லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் டிசைன் இங்கே எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்கா அப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீனா எக்ஸுக்கு வேல்யூ என்ன வரும் மைனஸ் த்ரீனு பார்த்தோம் அதாவது எக்ஸுக்கு ரூட்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம் ஈக்குவல் டு ஜீரோனும் அப்போ எக்ஸுக்கு வேலை வந்து மைனஸ் த்ரீனு வந்துடும் ஆன்சர் அப்போ எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் அப்போ எக்ஸோட வேல்யூவை இங்கே நம்ம போட்டணும் மைனஸ் த்ரீ இதில் ஒரு கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிடணும் இது ஆல்ரெடி இந்த மெத்தடில் நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸோ இங்கே நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிடுவோம் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் இது ரெண்டையும் இந்த சைடில் வரக்கூடிய ப்ராடக்ட் பண்ணணும் இப்போ த்ரீ ப்ளஸ் ஜீரோ த்ரீ இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் நைன் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் லெவன் ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் தேர்ட்டி த்ரீ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது சாரி ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ தானே வரும் ஏன்னா ரெண்டுமே நெகட்டிவில் இருக்கு அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ ஆட் பண்ணும்போது ஃபார்ட்டி ஸோ இதை க்ராஸ் பண்ணும்போது மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா ஆட் பண்ணால் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது இங்கே வரக்கூடிய வேல்யூலாம் ஆட் பண்ணணும் இங்கே க்ராஸ் பண்ணும்போது என்னது ப்ராடக்ட் பண்ணணும் த்ரீ அப்படியே போட்டுருவோம் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் நைன் இங்கே இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே போடணும் இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் லெவன் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் தேர்ட்டி த்ரீ ஆட் பண்ணால் ஃபார்ட்டி ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இப்போ ரிமைண்டர் லாஸ்ட் வேல்யூ என்ன வருதோ அதான் ரிமைண்டர் அப்போ ரிமைண்டர் சீக்வல் போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ரிமைண்டர் சீக்வல் டு மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ குவாஷன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள் குவாஷன்ட் இங்கே லாஸ்ட் டேர்ம் இருக்குல்லடா குவாஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எக்ஸுக்கு இங்கே வேல்யூ என்னடா இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு இருக்குது அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அதாவது இங்கே எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு போட்டுருவோம் ஓகே ஓகே இப்போ குவாஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் லாஸ்ட் டைம் எப்போவுமே என்னது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் டிகிரி ஒன் டிகிரி டூ ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபார்மட் எழுதிக்கிறோம் ஸோ ப்ளஸ் ஃபார்ட்டி ஏன்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது அப்போ ப்ளஸ் ஃபார்ட்டி இது கான்ஸ்டன்ட் டேம் அதுக்கு முன்னாடி என்னது எக்ஸ் டேம் வருமா அப்போ மைனஸ் லெவன் எக்ஸு அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு So this is a quotient, 3x squared minus 11x plus 40. So அவ்வளோதான் இது ரிமைண்டர் வந்து எனக்கு லாஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன வருதோ அதுதான் ரிமைண்டர் ஸோ பிஃபோர் டேர்ம் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிடணும் மாற்றிட்டு அதுதான் என்னது குவாஷன் அப்படின்னு போட்டுருவோம் ஸோ இங்கே எக்ஸுக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது கோஎஃபிஷியன்ட் இங்கே ஒன்றா இருக்கிறனால இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன்று தானே அப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றால் நம்ம டிவைட் பண்ணுவோம் ஒன்றால் இது எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும் ஒன்றால் டிவைட் பண்ணும்போது நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும் இங்கே எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கும் அதால் நம்ம குவாஷன்ட்டை டிவைட் பண்ணணும்டா இங்கே எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன்று இருக்கனால நம்ம ஒன்றால் டிவைட் பண்ணும்பொழுது அதே வேல்யூ தான் கிடைக்கும் ஓகே ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் அப்போ ரிமைண்டர் குவாஷன்ட் இருந்துட்டு இதே இது கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இருந்தால் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த எக்ஸாமில் பார்ப்போம் ஓகே ஸோ லாஸ்ட் டைம் என்ன இருக்கும் ரிமைண்டர் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் குவாஷன்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இதை கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஸோ அவ்வளோதான் ஆன்சர் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று இருக்கனால நம்ம இதை டிவைட் பண்ணுவோம் குவாஷன்ட்டை டிவைட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஃபைண்ட் த குவாஷன் அண்ட் ரிமைண்டர் வென் த்ரீ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இஸ் டிவைடட் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் யூஸிங் சிந்தடிக் டிவிஷன் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குது அப்போ எக்ஸு கோஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கிறனால நம்ம குவாஷன் என்ன பண்ணணும் த்ரீயால் டிவைட் பண்ணுற மாதிரி வரும்
ஓகே, இப்போ எனக்கு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதணும், இங்கே எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள் அந்த குவாஷனில் இதை அந்த பாலினாமியில் நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிருக்கேன், ஏன்னா எக்ஸு டம் இல்லை, அதனால் ஜீரோ எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ப்ளஸ் ஜீரோ எக்ஸ், நான் ஜீரோவுக்கு ப்ளஸ் போட்டாலும் மைனஸ் போட்டாலும் எல்லாம் ஒரே வேல்யூ தான். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், டி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் லீனியர் பாலினாமியல். அப்போ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்துவிடுவோமா, த்ரீ மைனஸ் ஃபோர் ஜீரோ மைனஸ் ஃபைவ், த்ரீ மைனஸ் ஃபோர் ஜீரோ மைனஸ் ஃபைவ். இங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும்னா ப்ளஸ் ஒன்னாக இருக்குது, அப்போ மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் த்ரீ, அப்போ த்ரீயால் டிவைட் பண்ணிடுவோம். அப்போ மைனஸ் ஒன் பை த்ரீக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ த்ரீக்கு த்ரீ, இப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோமா, மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு த்ரீ தான் ப்ராடக்ட் பண்ணுவோம், பண்ணும்போது த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிடும், அப்போ மைனஸ் ஒன் போட்டு, அப்போ மைனஸ் ஒன். ஸோ இங்கேயும் நம்ம ஜீரோ போட்டுவோம். அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே தான் போடணும், இங்கே போடக்கூடாது. ஸோ மைனஸ் இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ், நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபைவையும் மைனஸ் ஒன் பை த்ரீயும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது, அப்போ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீனு வந்துடும். ஸோ அப்போ ஃபைவ் பை த்ரீ, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஃபைவ் பை த்ரீனு வந்துடும். இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோமா, ப்ராடக்ட் பண்ணும்போது வந்து மைனஸ் ஃபைவ் பை, ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ் பை நைன் வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை நைன் வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா, பண்ணும்போது மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை நைன், அப்போ இங்கே என்ன பார்த்து என்ன வரும், மைனஸ் ஃபிஃப்டி பை நைன், அப்போ மைனஸ் ஃபிஃப்டி பை நைன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன்டா, அப்போ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் நைன் தான் வரும், ரெண்டையும் டினாமினேட்டர் நைன் இருக்கனால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போது மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபிஃப்டி பை நைன் வந்துடும். ஸோ அப்போ ரிமைண்டர் என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் ஃபிஃப்டி பை என் கிடச்சிருச்சா. இப்போ குவாஷன் நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ குவாஷன்ட நம்ம எப்படி எழுதுவோம், லாஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்டு டேர்ம் கேன்சல் பண்ணுவோமா. அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ அப்படின்றது நம்ம கேன்சல் எழுதுவோம். அதாவது இது கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்ட் டேர்ம் தான் நம்ம போடுவோம், அந்த மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்கோம். பட் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னடா இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று இருக்குனால நான் குவாஷன்ட்டை ஒன்றால் டிவைட் பண்ணாலும் அதே தான் வரும். பட் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னடா இருக்குது, த்ரீ, அப்போனா த்ரீயால் இதை டிவைட் பண்ணணும். இந்த டேர்ம் என்ன பண்ணணும், த்ரீயால் டிவைட் பண்ணணும். அப்போ த்ரீயால் டிவைட், இது வந்து த்ரீயால் டிவைட் பண்ணணும். அப்போ லாஸ்ட்டு நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, த்ரீயால் டிவைட் பண்ணும்போது வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் கிடைக்கும், இங்கே மைனஸ் ஃபைவ் பை த்ரீ எக்ஸ், இங்கே த்ரீயால் டிவைட் பண்ணும்போது ஃபைவ் பை நைன் கிடைச்சிருச்சு ஆன்சர். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே ஒன்று இருக்கனால நம்ம குவாஷன்ட ஒன்றால் டிவைட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் இங்கே. பட் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் த்ரீ இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டேர்மை த்ரீயால் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ த்ரீயால் பண்ணும்போது த்ரீயால் பண்ணுவோம், த்ரீ அகெயின் த்ரீயால் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ த்ரீ பண்ணும்போது கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ குவாஷன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை நைன். ஓகே, இதான் இதோட ரிமைண்டர், இது வந்து குவாஷன்ட். அப்போ இந்த இடத்துல குவாஷன்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை நைன் அப்படின்னு போட்டுருவோம்.